கருப்பு பூஞ்சை நோயால் இதுவரை 847 பேர் பாதிப்பு. சிகிச்சைக்காக 2470 குப்பிகள் ஆம்போடெரிசின் பி மருந்துகள் வந்துள்ளதாக தமிழக அரசு தகவல். ஆவின் பால் மட்டுமே தரமானது. தனியார் பால் பாக்கெட்டுகள் கலப்படம் நிறைந்தவை. பால்வளத்துறை அமைச்சரின் பேச்சால் சர்ச்சை. மதுரை புதுக்கோட்டை மாவட்டங்களில் மருந்து பற்றாக்குறையால் தடுப்பூசி செலுத்தும் பணி முடக்கம். உடனடியாக கூடுதல் தடுப்பூசிகளை வழங்க பொதுமக்கள் கோரிக்கை. குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட நபரின் இறுதிச் சடங்கில் ஊரடங்கு விதிகளை மீறி ஊர்வலம். திருப்பூரைச் சேர்ந்த 100 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என வானிலை மையம் தகவல். தடுப்பூசி செலுத்திய பிறகு கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த மரணமும் ஏற்படவில்லை என்று எய்ம்ஸ் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் கேரள செவிலியர்கள் பணியில் இருக்கும்போது தொடர்பு மொழியாக இந்தி அல்லது ஆங்கிலம் பயன்படுத்த வேண்டும் என்ற உத்தரவை வாபஸ் பெற்றது. கர்நாடகாவில் 1784 பேருக்கு கருப்பு பூஞ்சை நோய் பாதிப்பு உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரான சுவேந்த அதிகாரி மீது நிவாரணப் பொருட்களை திருடியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா தயாரித்த கோவாக்சின் தடுப்பூசிகளை பிரேசிலில் இறக்குமதி செய்வதற்கு அன்விசா அமைப்பு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளித்துள்ளது. மேற்குவங்க பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் அருகே 51 நாட்டு வெடிகுண்டுகளை அம்மாநில போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இங்கிலாந்து சுற்றுப்பயணத்திற்கான இலங்கை அணியின் கேப்டனாக குசால் பெரோரா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் ரோஜர் ஃபெடரர் 4வது சுற்றுக்கு தகுதி பெற்று ஜெர்மனி வீரருடன் 3:35 போராடி வென்றார். ஆப்கானிஸ்தானில் சாலையோரம் வைக்கப்பட்ட வெடிகுண்டு வெடித்த சம்பவத்தில் குழந்தைகள் பெண்கள் என 11 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கொரோனாவின் 2ஆம் அலையை தொடர்ந்து கருப்பு பூஞ்சை தொற்று பாதிப்பும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர்கள், ஸ்டீராய்டு எடுத்துக் கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், சர்க்கரை நோயாளிகளை இந்த நோய் தாக்கி வருவதாக மருத்துவத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கருப்பு பூஞ்சை நோயால் தமிழகத்தில் இதுவரை 847 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிவிப்பில் கருப்பு பூஞ்சை சிகிச்சைக்காக மத்திய அரசிடமிருந்து இதுவரை 2470 குப்பிகள் ஆம்போடெரிசின் பி மருந்துகள் தமிழகம் வந்துள்ளதாகவும் நோய் பாதிப்பு காரணமாக ஆம்போடெரிசின் பி மருந்துக்கான தேவை அதிகரித்துள்ளதால் தமிழக அரசு சார்பில் கூடுதலாக 30,000 மருந்துகளை ஒதுக்கீடு செய்ய சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2017-2018 கல்வியாண்டிலிருந்து மாநிலங்களின் பள்ளிக் கல்விக்கான தரவரிசை குறியீட்டை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டு வருகிறது. அதன்படி தற்போது 3வது முறையாக 2019-2020 ஆண்டுக்கான தரவரிசை குறியீட்டை மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு, பஞ்சாப், சண்டிகர், அந்தமான் மற்றும் நிக்கோபார் உள்ளிட்ட மாநிலங்கள் அதிக புள்ளிகளை பெற்று தரவரிசை பட்டியலில் உயரிய இடத்தில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்.
மாநிலங்களின் செயல்பாடு அடிப்படையில் தரவரிசை ஏ, ஏ பிளஸ், ஏ டபுள் பிளஸ் என வகைப்படுத்தப்படுகின்றன. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு, சண்டிகர் உள்ளிட்ட மாநிலங்களின் செயல்பாட்டிற்கு ஏ டபுள் பிளஸ் என்ற தரக்குறியீடு வழங்கப்பட்டுள்ளதாக ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி, மணிப்பூர், அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் கடந்த ஆண்டை விட தரவரிசை குறியீட்டில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்படும் ஆவின் பாலகங்களில் ஆய்வு மேற்கொண்டார். அதன்பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஆவின் பணியாளர்களை முன்களப் பணியாளர்களாக அரசு அறிவித்துள்ளது எனவும், ஆவின் பால் தரமான முறையில் தயாரிக்கப்படுவதால் அது தாய்ப்பாலுக்கு இணையாக கருதப்படுவதால் ஆவின் பாலின் கொள்முதலும் உற்பத்தியும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். தனியார் பால் பாக்கெட்டுகளில் கலப்படம் செய்யப்படுகிறது என்று புகார் வந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மக்கள் பல்வேறு கலப்படம் கலந்த தனியார் பால் பாக்கெட்டுகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஆவின் பாலை பயன்படுத்தினால் இதுபோன்ற பிரச்சினைகளை தவிர்க்கலாம் என்றும் கூறினார். மேலும் அவர் கூறுகையில், சோயாவில் பால் தயாரிக்கலாம் என்ற பீட்டா கூட்டமைப்பின் கோரிக்கையை ஏற்கனவே அமுல் நிறுவனம் நிராகரித்துவிட்டதாகவும், அதில் தலையிட தேவையில்லை என்றும், ஆவின் பால் மட்டுமே கலப்படம் இல்லாதது இந்த உண்மையை அறிந்து மக்கள் ஆவின் பாலை மட்டுமே வாங்க வேண்டும் எனவும் அமைச்சர் நாசர் தெரிவித்தார். தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வட தமிழகத்தின் கடலோர பகுதி வரை நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர் மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும், ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழையும் பெய்யும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 37 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த மன்னப்பாடி கிராமத்தில் உள்ள ஏரியில் மீன்பிடி திருவிழா நடந்து வருகிறது. இந்த திருவிழாவில் மன்னப்பாடி, படுகளானத்தம், ஏசித்தர், எடையூர், கொடுக்கூர், தொரவலூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு ஏரியில் மீன்பிடித்தனர். இந்த நிலையில் தனி மனித இடைவெளியின்றியும் முகக்கவசம் அணியாமலும் மீன்பிடிப்பதால் 10 கிராமங்களில் தொற்றுநோய் வேகமாக பரவும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர். மதுரை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களில் மாவட்ட மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் துரிதமாக செயல்பட்டு 15,000 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது கையிருப்பில் 2,000 தடுப்பூசிகள் மட்டுமே உள்ள நிலையில் மதுரையில் தடுப்பூசி முகாம்கள் நடைபெறுவது கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே அரசு உடனடியாக மதுரை மாவட்டத்திற்கு கூடுதல் தடுப்பூசிகளை வழங்கி கொரோனாவிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என மதுரை மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் தடுப்பூசி பற்றாக்குறையால் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெறவில்லை. புதுக்கோட்டையில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக மாவட்ட நிர்வாகம் தடுப்பூசி போடும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. மாவட்டத்தில் 154,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட சுகாதாரத்துறையிடம் 1,000 தடுப்பூசிகள் மட்டுமே கையிருப்பில் உள்ளது. இன்று மாவட்டத்தில் உள்ள 13 வட்டார சுகாதார நிலையங்கள் மூலம் தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்றது. பிற 75 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் தடுப்பூசி போட வந்த மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இனி இதுபோன்று நடைபெறாமல் இருக்க தமிழக அரசும் மாவட்ட சுகாதாரத்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுக்கோட்டை மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய சம்சுதீனின் இறுதி ஊர்வலத்தில் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்காத 100 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் எம்ஜிஆர் காலனி பகுதியைச் சேர்ந்த 23 வயதான சம்சுதீன் மீது அடிதடி, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக சம்சுதீனின் நண்பன்
கார்த்திகேயன் உட்பட சிலர் அவரை ஏபிடி சாலையில் உள்ள குடோன் பகுதிக்கு வரவழைத்து கொலை செய்தனர். சம்சுதீன் இறந்த தகவல் அறிந்ததும் அவரது நண்பர்கள் ஏராளமானோர் அவரது வீட்டருகே கூடியதோடு ஊரடங்கு விதிமுறைக்கு மாறாக நகரின் பிரதான சாலைகள் வழியாக இருசக்கர வாகனங்களில் ஊர்வலமாக சென்று உடலை அடக்கம் செய்தனர். பல்வேறு வழக்குகள் உள்ள குற்றவாளிக்கு அதுவும் ஊரடங்கு காலத்தில் தடையை மீறி 100க்கும் மேற்பட்டோர் இறுதிச் சடங்கிற்கு கூடியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் 144 விதிமீறல் பேரிடம் மேலாண்மை சட்டத்தில் நோய் தொற்றை பரப்புதல் பிரிவுகளின் கீழ் திருப்பூர் வடக்கு மற்றும் அனுப்பர்பாளையம் காவல் நிலையங்களில் 100 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் தோப்பூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சேமிப்பு கிடங்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் கிடங்கில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூடைகள் திறந்த வெளியில் பாதுகாப்பின்றி இருப்பதோடு கோடை மழையால் நனைந்தன. இதனால் நெல் மூட்டைகள் பூஞ்சைகள் உருவாகி வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் அரசு விருந்தினர் மாளிகையில் கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்துவது மற்றும் 3வது அலையிலிருந்து மக்களை பாதுகாப்பது எப்படி, போதிய அளவு மருத்துவ உபகரணங்கள் உள்ளதா, தடுப்பூசிகள் உள்ளதா என தலைமைச் செயலாளர் இறை அன்பு தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை மற்றும் வருவாய்த்துறையினர், மருத்துவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கேரளாவில் மூணாறில் தமிழ்வழி கல்வி பயிலும் மாணவ மாணவியர் ஆன்லைன் கல்வி கற்க அலைவரிசை கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். இந்த பகுதி மாணவ மாணவியர் தங்கள் வீடுகளிலிருந்து பல கிலோமீட்டர் தூரம் தங்கள் மொபைல் போனின் சிக்னலுக்காக அலைய வேண்டியுள்ளது. மலைகள் புடைசூழ இருக்கும் தேயிலை எஸ்டேட் பகுதிகளில் BSNL நிறுவனத்தின் தொலைத்தொடர்பு வசதி மட்டும் உள்ளது. இந்த சிக்னல் பிரச்சினை குறித்து அப்பகுதி மக்கள், உள்ளாட்சி மன்ற மக்கள் பிரதிநிதிகள் பல்வேறு புகார்கள் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுகுறித்து தேவிக்குளம் சட்டமன்ற உறுப்பினராக வழக்கறிஞர் ராஜாவிடம் கேட்டபோது மாணவ மாணவியரின் நிலை உணர்ந்து மூணாரை சுற்றியுள்ள பகுதிகளில் மொபைல் போன் அலைக்கற்றையின் வீரியத்தை அதிகரிப்பது குறித்து மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இப்போ நான் செகண்ட் இயர் போகிறதுனால எனக்கு வந்து இப்போ ஜூனில் 1ஆம் தேதி நேரத்துலேருந்து எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தொடங்கிட்டாங்க. ஆனால் எங்களால் இங்கே படிக்க முடியல, சும்மா ஒரு கால் பண்ணி கூட பேச முடியாது. சட்டமன்ற உறுப்பினரின் வாக்குறுதிகள் தமிழ் வழி கல்வி மாணவ மாணவிகளின் எதிர்கால வாழ்க்கைக்கு ஒளியேற்றுமா, இந்த வருங்கால தூண்கள் வனங்களுக்குள் அலைக்கழிக்கப்படுவதற்கு முடிவுக்கு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சில்வார்பட்டி பகுதியில் உள்ள வெட்டுவான் ஓடையில் இரவு நேரங்களில் 10 அடி ஆழத்திற்கு மேல் தோண்டி மணல் கொள்ளை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் பலமுறை வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். மணல் கொள்ளையால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிப்பதோடு விவசாயிகள் தங்கள் நிலங்களுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருபவர் லட்சுமி அபர்ணா. இவர் பணி முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது காவலர்கள் மறித்து இருசக்கர வாகனத்திற்கு அபராதம் விதித்துள்ளனர். இதை கண்டித்து தாம் ஒரு செவிலியர் என்றும் முன்கள பணியில் ஈடுபட்டு வருவதால் வாகனத்திற்கு அனுமதி சீட்டு கூட உள்ளது என வாதிட்டார். தொடர்ந்து சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்திய அவரை போலீசார் தர தரவென இழுத்து வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்து சென்றது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. குமரியில் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திற்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரை காண சுற்றுலா பயணிகள் இல்லாமல் களை இழந்துள்ளது. குமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக பேச்சிப்பாறை, சிற்றார் 1 மற்றும் 2 அணைகளில் இருந்து உபரிநீர் வெளியேற்றம் செய்ய துவங்கியுள்ளது. இந்த உபரிநீர் கோதையார் மற்றும் சிற்றார் வழியாக பாய்ந்து திற்பரப்பு நீர்வீழ்ச்சி வழியாக மூவாற்று முகம் பகுதியில் வந்து தாமிரபரணி ஆற்றில் கலந்து தேங்காய்பட்டணம் கடலில் கலக்கிறது. இந்நிலையில் இந்த 3 அணைகளில் இருந்து வரும் தண்ணீர் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திற்பரப்பு அருவியில் பெருக்கெடுத்து கொட்டுவதால் அருவியே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதுபோல் அருவியின் மேல்பகுதியில் உள்ள தடுப்பணையில் தண்ணீர் நிரம்பி தடுப்பணையின் கீழ்ப்பகுதி வழியாக நிரம்பி ஓடுகிறது. ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் இந்த கண்கொள்ளா காட்சியை காண சுற்றுலா பயணிகள் யாரும் இல்லை என்பதே நிதர்சனம்.
கேரள மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமுளி தேக்கடியில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காட்ட துவங்கியுள்ளது. இதனால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 909 கன அடியிலிருந்து வினாடிக்கு 2534 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணை நீர்மட்டம் 130.40 அடியிலிருந்து 131 அடியாக உயர்ந்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரியில் கிடைத்த வடகிழக்கு பருவமழை சமீபத்தில் கிடைத்த கோடை மழையால் இதுவரை இல்லாத அளவிற்கு அணை நீர்மட்டம் 130 அடி வரை உயர்ந்தது. அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பது தமிழக விவசாயிகளை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. கோயம்புத்தூர் சரவணப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட சிரவணபுரம் கௌமார மடாலயத்தில் அமைந்த தவத்திரு ரமானந்த அடிகளார் மேல்நிலைப் பள்ளியில் 1993 வருடம் பயின்ற மாணவர்கள் சிலர் தங்களுடைய பழைய பள்ளி தோழர்களுடன் இணைந்து ஹெல்பிங் த நீடி என்ற பெயரில் வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கியுள்ளனர். இந்த குழுவில் பள்ளி தோழர்கள் மட்டுமல்லாது அவர்களுடைய உறவினர்கள், ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா அலுவலர்கள், ஊழியர்கள் மற்றும் முகம் தெரியா நண்பர்கள் ஆகியோரின் துணையோடு உதவி வருகிறார்கள். ஊரடங்கு தொடங்கிய தினத்திலிருந்து தினமும் 100 பேருக்கு மதிய உணவு அளித்தும் வேலையில்லாமல் உணவுக்கு சிரமப்படும் தொழிலாளர்களுக்கு அரிசி, மளிகை சாமான்கள், காய்கறிகள் கொடுத்தும் உதவி வருகிறார்கள். ஊரடங்கு தொடரும் வரை இந்த சேவையை முன்னெடுத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே பல்லபுரம் ஊராட்சியில் மியாவாக்கி அடர்வன குறுங்காடு உருவாக்க 8 ஏக்கர் பரப்பளவு ஒதுக்கப்பட்டது. இப்பகுதியில் 100,000 மரக்கன்றுகள் நடும் விழாவை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார். தற்போது பெருகி வரும் காற்று மாசுபாட்டால் இந்த மியாவாக்கி அடர்வன காடுகள் திட்டத்தின் கீழ் லால்குடி, கள்ளக்குடி, இருங்கலூர், சமயபுரம், கொனலை, பூணாம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இதுவரை சுமார் 600,000 மரக்கன்றுகள் நடவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வன்னிக்கோட்டை கிராமத்தில் பிளஸ் டூ மாணவி கலைச்செல்வி ஊரடங்கு காரணமாக பள்ளிகள் இயங்காததால் மாணவ மாணவிகளுக்கு தினசரி காலை 2 மணி நேரம் பாடம் நடத்தி வருகிறார். வேப்பமர நிழலில் தார்பாய் விரித்து சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து மாணவ மாணவிகளுக்கு தமிழ், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், ஓவியம் உள்ளிட்ட பல பாடங்களை நடத்தி வருகிறார். தற்போது 20 மாணவ மாணவிகள் தினசரி காலை 9 மணி முதல் 11 மணி வரை பாடம் கற்று வருகின்றனர். மாணவி கலைச்செல்வி கூறுகையில், மாணவ மாணவிகளுக்கு தினசரி இலவசமாக பாடம் கற்பித்து வருவதால் அதன் மூலம் தனக்கும் கற்ற கல்வியை ஞாபகப்படுத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கிறார். பெற்றோர் வேளாங்கண்ணி கூறுகையில், இப்பகுதியில் ஏழை எளிய மக்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளதால் ஆன்லைன் கல்வி கற்கும் அளவிற்கு வசதி இல்லை என்பதால் கல்வியில் நாட்டத்தை வரவழைக்க தினசரி மரத்தடியில் பாடம் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கிறார். பெரியகுளம் பகுதிகளில் பொது முடக்கத்தால் மாங்காய்களை விற்பனை செய்ய முடியாததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதிகளில் மா விவசாயம் பிரதான தொழிலாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்போது மாங்காய்கள் நல்ல விளைச்சல் அடைந்து மகசூல் எடுக்கும் நிலையில் ஊரடங்கால் பறித்த மாங்காய்களை விவசாயிகள் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் டன் கணக்கில் பறிக்கப்பட்ட மாங்காய்கள் அனைத்தும் பழுத்து அழுகி வீணாகி வருகிறது. அழுகிய மாம்பழங்கள் அனைத்தையும் புதுக்குளம் கண்மாயில் 5 டன்னிற்கும் மேலாக கொட்டி வருகின்றன. இதனால் குளத்து நீரையும் நெல் விவசாயிகள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பழுத்து அழுகிய மாம்பழங்களை கொட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டைச் சேர்ந்தவர் பூபதி. இவர் கடந்த 2015 ராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் நடந்த வாகன விபத்தில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் சொந்த ஊரான பாலக்கோடு அடுத்த கம்மாளப்பட்டிக்கு ராணுவ வாகனத்தின் மூலம் கொண்டுவரப்பட்டது. தொடர்ந்து முறையான சடங்குகளை செய்து ராணுவ மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சத்தியமங்கலம் பகுதியில் பன்னாரி திம்பம் சாலை வாகனங்களின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் யானைகள் சாலைகளில் நடந்து சென்றன. போக்குவரத்து இன்றி வெறிச்சோடிய ஆத்தனூர் பகுதியில் இயற்கையான சூழலில் யானைகள் சாலையில் ஹாயாக நடந்து செல்கின்றன. இதனால் அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் வாகனத்தை நிறுத்தினர். யானை தொடர்ந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்றதால் இரு மாநிலத்தில் இருந்து வரும் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. யானை நீண்ட தூரம் எதிரே நடந்து வந்ததால்
சாலையில் நின்றிருந்த வாகனங்கள் பின்னோக்கி இயக்கப்பட்டன. இதனால் தமிழகம் கர்நாடகா இடையே ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கு வந்த வனத்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்தனர். தேனி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 2165 பேரின் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டது. 260 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிப்பு எண்ணிக்கை 38945 அதிகரித்துள்ளது. குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 33443 அதிகரித்துள்ளது. தற்போது தொற்றால் பாதிக்கப்பட்டு 5117 பேர் சிகிச்சையில் உள்ளனர். 5 பேர் உயிரிழந்ததால் உயிரிழப்பு எண்ணிக்கை 390 அதிகரித்துள்ளது. மதுரை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து கடந்த மாதம் தமிழக அரசு ஊரடங்கு அறிவிப்புக்கு முன்னதாக கிளம்பிய கலை கூத்தாடி நாடோடிகள் சர்க்கஸ் கலைஞர்கள் கிராமம் கிராமமாக சென்று இரவில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வந்தனர். சென்ற இடத்தில் ஊரடங்கு காரணமாக வருமானமின்றி தவித்து வந்தனர். இந்த நிலையில் தமிழக அரசு ரேஷன் அரிசி பயனாளர்களுக்கு நிவாரணம் 4000 இரண்டு தவணை முறையாக தலா 2000 மற்றும் 14 வகையான மளிகை பொருட்கள் அறிவித்தது. இந்த நிவாரணப் பொருட்களை பெற அங்கிருந்து இரண்டாவது முறையாக சாலை மார்க்கமாக கமுதி வழியாக நடந்தே கூத்தாடிகள் மானாமதுரைக்கு சென்றனர். கொரோனா தடுக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அரசாங்கம் சொல்கிறது எதுவும் நம்ம பின்பற்றுறதில்லை. எல்லாமே ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒன்று கூடுறாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு போகிறாங்க. பஸ் ஏறிக்கிறாங்க, கோயில் திருவிழான்னு போகிறாங்க, கூட்டம் சேர்ந்துக்கிறாங்க. ரொம்ப அலட்சியம், எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. ஒரே காரணத்தினால தான் கொரோனா வருது. கொரோனாவை தடுக்கணும் அப்படின்னாக்கா நாம் முன்ன ஜாக்கிரதையாக இருக்கணும், சத்தான உணவு சாப்பிட்ணும். அதுக்கு என்னென்ன தேவையோ நம்ம வீட்டில் யாரும் வெளியே அனுப்பக்கூடாது. முக்கியமாக நம்ம வந்து யாரோ ஒரு ஆள் தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். முக்கியமான தேவைக்கு மட்டும் போகணும். மாஸ்க் அணியணும், சானிடைசர் போடணும். ஏன் வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவிட்டு துணியை தனியாக கழட்டி போட்டுடணும். கொரோனா வரத்துக்கு காரணம் என்னன்னாக்கா அரசாங்கம் சொல்கிறபடி நம்ம கேட்குறது கிடையாது. எல்லாரும் நம்ம மக்கள் ஒன்று கூடுறோம், பஸ் ஏறுறோம். நம்ம நினச்சா எல்லாம் போய் சுற்றுலாத்தலத்துக்கு போகிறதும் ஒன்று கூடி போகிறதும் கோயில் குளம்னு போயிட்டுருக்கோம். அவங்க யாருக்காக சொல்கிறாங்க, நம்மளுக்காக சொல்கிறாங்க. நாம் அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க சொல்கிறத பின்பற்றி வீட்டில் இப்போ எங்களுக்கெல்லாம் கொரோனா வரலனாக்கா நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னாக்கா இஞ்சி சாறு, கவசர குடிநீர், நிலவேம்பு கஷாயம் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். மக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டும். அரசு அறிவுறுத்துகின்றபடி சானிடைசர் போன்றவற்றை வைத்து நம் கை கால்களை கழுவிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அரசாங்கம் சொல்கின்ற அறிவுரைப்படி நடந்து கொண்டால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க குடும்பத்தையாவது பாதுகாத்துக்கிறதுக்கு முகக்கவசம் அணியணும், கவசர குடிநீர் குடிக்கணும், சட்டத்திட்டத்தை மதிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கணும். நாங்களும் அதுமாரி தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் அவங்கவுங்க அவங்கவுங்கள பாதுகாக்கணும், அவங்கவுங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிற இது தலையாய பிரச்சனை. மூணாவது அளவு கண்டிப்பாக வராத அளவுக்கு நாம் இதை உருவாக்கிக்கணும். அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர், தாப்பழூர் ஆகிய ஒன்றியங்கள் டெல்டா பகுதியாகும். 15 மேற்பட்ட அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் அரவை பணிக்காக திருச்சி கொண்டு செல்வது வழக்கம். மழை காரணமாக சாலைகள் பழுதானதால் நெல் இருப்பு வைக்க 20 மேற்பட்ட லாரிகள் கீழ்ப்பழுவூர் அருகே தனியார் இடைமேடை அருகே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் தாங்கள் நாள் கணக்கில் வாடகை செலுத்தும் நிலை ஏற்படுவதாகவும் இதனால் நெல் இருப்பு இடத்தை மாற்று இடத்தில் வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்தது. கடந்த சில நாட்களில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் மழையால் வெப்பம் தணிந்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் இடியுடன் கூடிய மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பூதலூர், திருக்காட்டுப்பள்ளி ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. மழையால் வெப்பம் தணிந்தாலும் கோடை பயிரான எள்ளு அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் மழையினால் பயிர் வீணாகிவிடுமோ என்ற அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர்.
கும்பகோணம், திருபுவனம், திருவிடை மருதூர், அணைக்கரை, திருப்பனந்தாள், பந்தநல்லூர், பட்டீஸ்வரம், கோவிந்தகுடி, ஆவூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. தமிழகம் கர்நாடக மாநிலத்தை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் திம்பம் மலைப்பாதை அமைந்துள்ளது. இந்த பகுதியில் லங்கூர் இன குரங்குகள் அதிக அளவில் வசிக்கின்றன. கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகம் மற்றும் கேரளா செல்லும் காய்கறி வாகனங்களில் செல்வோர் இங்குள்ள லங்கூர் இன குரங்குகளுக்கு தக்காளி, பீட்ரூட், கேரட் உள்ளிட்ட பல்வேறு வகையான காய்கறிகள் மற்றும் தின்பண்டங்களை உணவாக கொடுத்து பழகியதால் லங்கூர் குரங்குகள் திம்பம் மலைப்பாதை ஓரத்தில் உள்ள தடுப்பு சுவர்கள் மற்றும் மரங்களில் அமர்ந்தபடி காய்கறி வாகனங்களில் செல்வோர் ஏதாவது உணவு தருவார்களா என ஏங்கியபடி காத்து கிடக்கின்றன. மதுரை வைகை ஆற்றில் ஏராளமான சிறுவர்கள் கூட்டம் கூட்டமாக கூடி மீன் வலையை பயன்படுத்தி மீன்பிடித்தனர். பள்ளி சிறுவர்களும் இளைஞர்களும் முதியவர்களும் முகக்கவசம் இன்றியும் போதிய சமூக இடைவெளி இன்றியும் அங்கு கூடினர். ஏற்கனவே மதுரை மதுச்சியம், கோரிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் இப்படி ஒரே இடத்தில் கூடுவது தொற்று பரவலை அதிகரிக்கும் சூழலை ஏற்படுத்துகிறது என சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் பகுதியில் உள்ள கோரையாறு பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருக்கிறது. இதனால் காட்டாமணக்கு செடிகள், முச்செடிகள், கோரைப்புல் போன்றவை வளர்ந்து கோரையாறு காடு போன்று காட்சியளிக்கிறது. கோரையாற்றின் மூலம் சுமார் 60,000 ஏக்கர் நிலத்தில் விவசாயிகள் இருபோகம் சாகுபடி செய்து வருகின்றனர். ஆறு தூர்வாரப்படாததால் தண்ணீரின் வேகம் தடைபட்டு விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். எனவே மேட்டூர் அணையை திறப்பதற்கு முன்பாக ஆற்றை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி பகுதிகளில் சுமார் 20,000 ஏக்கரில் வெற்றிலை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 15 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யப்பட்டு கொடிக்கால் வளர்க்கப்பட்டுள்ளது. தற்போது கொரோனா முழு ஊரடங்கு என்பதால் திருமணம், கோவில் விழாக்கள் நடைபெறாததால் வெற்றிலை வியாபாரம் முடங்கி போயுள்ளது. இதனால் கொடிக்கால்களில் வெற்றிலை பறிக்கப்படாமல் அழுகி கருகி வருகிறது. இதனால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் காரைமேடு கிராமத்தில் அந்தோணி செல்வம், புவனேஸ்வரி தம்பதியினர் ஊரடங்கில் வேலை இல்லாமல் தர்பூசணி விற்பனை செய்து வந்தனர். வைத்தீஸ்வரன் கோவில் சாலையோரம் விற்பனையில் ஈடுபட்ட போது விதிமுறைகளை காரணம் காட்டி போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். மேலும் போலீசார் விற்பனைக்கு வைத்திருந்த பழங்களை வெட்டி சாலையோரம் வீசியுள்ளனர். தங்களது வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்திய போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புவனேஸ்வரி குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு 15 டன் தக்காளியை இலவசமாக வழங்கிய காய்கறி மொத்த விற்பனையாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. ராமநாதபுரம் காய்கறி மார்க்கெட் பகுதியில் 30 ஆண்டு காலமாக காய்கறி மற்றும் தக்காளி மொத்த விற்பனையாளராக இருந்து வரும் மணிகண்டன் என்பவர் கடந்த ஒரு வருடமாகவே அப்பகுதி மக்களுக்கு உதவி வருகிறார். இம்முறை 15 டன் தக்காளியை அப்பகுதி மக்களுக்கு வழங்கியுள்ளார். மொத்தமாக ஒரு இடத்தில் வைத்து கொடுத்தால் கூட்டம் கூடும் என்பதால் வாடகைக்கு ஆட்டோ எடுத்து ஒவ்வொருவரின் வீடுகளுக்கே சென்று வழங்கி வருகிறார். ஊரடங்காலும் தொற்று பாதிப்பாலும் பலரின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் இவரின் இச்செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மயிலாடுதுறையில் கொரோனா பொது முடக்கத்தால் வாழ்வாதாரம் இழந்துள்ள இசை மற்றும் நாடக கலைஞர்கள் 100 பேரின் குடும்பத்தினருக்கு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருதேவின் வாழும் கலை அமைப்பின் மூலமாக 50,000 ரூபாய் மதிப்பிலான அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து நிவாரணப் பொருட்களை இலவசமாக பெற்றுக்கொள்ள மனமில்லாத நாடக கலைஞர்கள் வாழும் கலை அமைப்பினருக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொரோனா விழிப்புணர்வு நாடகத்தை நடத்தினர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்பந்த ஓட்டுநராக பணிபுரிந்து வருபவர் திருநங்கை ஸ்னேகா. திருச்சி மாவட்ட திருநங்கைகளுக்கு எல்லாம் முன் உதாரணமாக செயல்பட்டு வருபவர்.
இவர் ஊரடங்கு காலகட்டத்தில் வாழ்வாதாரம் இழந்து சாலையில் உணவின்றி தவிப்போருக்கு சக திருநங்கைகளான நிலா, அம்சா, விமலா ஆகியோருடன் இணைந்து தினமும் 100க்கும் மேற்பட்டோருக்கு உணவளித்து வருகின்றார். முழு பொது முடக்கம் தொடங்கிய நாள் முதல் ஒவ்வொரு நாளும் தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம் என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவு தயாரித்து கொடுத்து வரும் இவருக்கு சந்தோஷ் மற்றும் பெருமாள் ஆகியோர் உதவி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள ராயம்புரம் கிராமத்தில் கடந்த 4 மாதங்களாக நியாய விலை கடையில் தரமான அரிசி வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் தரமான அரிசியை வழங்க கோரியும் அப்பகுதி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு வந்த போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கூட்டத்தினர் கலைந்து சென்றனர். தேனி மாவட்டம் டி மரப்பட்டி பகுதியில் திருட்டுத்தனமாக மணல் அள்ளப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் அப்பகுதியில் மணல் அள்ளி ஏற்றுக்கொண்டு வந்த டிப்பர் லாரியை மடக்கி பிடித்தனர். தொடர்ந்து மணல் கடத்தலில் ஈடுபட்ட ஓட்டுநர் மாறன் என்பவரை கைது செய்து டிப்பர் லாரியை மணலுடன் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மதுவிலக்கு போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஓசூர் பேக்கேபள்ளி பகுதியில் கணவனால் கைவிடப்பட்ட நிறைமாத கர்ப்பிணி பெண் ஒருவர் கர்நாடக மது பாக்கெட்களை வாங்கி பையில் வைத்துக் கொண்டு விற்று வந்தது தெரிய வந்தது. அவரிடம் போலீசார் விசாரித்தபோது தாம் கணவனால் கைவிடப்பட்டு நிறைமாத கர்ப்பிணியாக உள்ளதாகவும் மேலும் வீட்டில் இருக்கும் 4 வயது மற்றும் 2 வயதில் இருக்கும் 2 குழந்தைகளின் உணவு தேவைக்காக வேறு வழியின்றி மது பாட்டில்கள் விற்று கிடைக்கும் கூடுதல் வருமானத்திற்கு அந்த விற்பனை தொடர்வதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து போலீசார் அந்த பெண்ணிடம் 500 ரூபாய் கொடுத்து கையில் இருந்த மது பாட்டில்களை கீழே கொட்டி அழிக்க செய்தனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி போலீசார் அப்பகுதியில் உள்ள குறும்பாளையம் கிராமத்தில் ரோந்து பணி மேற்கொண்டனர். அப்போது குறும்பப்பாளையம் வனப்பகுதியில் 2 நபர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கான 50 லிட்டருக்கான ஊரல் போட்டு வைத்திருந்தது தெரிய வந்தது. அப்போது போலீசாரை கண்டதும் இருவர் தப்பி ஓட முயன்றனர். போலீசார் துரத்தியதில் பிடிபட்ட ஒருவரான கருப்புசாமி மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தப்பி ஓடிய நபரை தேடி வருகின்றனர். தமிழகத்தில் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு காரணமாக டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டது. இதனால் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகளான நகரி மற்றும் கனகம்மா சத்திரம் ஆகிய பகுதிகளில் மது பாட்டில்களை அதிக அளவில் வாங்கி வந்து திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கூடுதல் விலைக்கு மதுபான விற்பனை படு ஜோராக விற்று வருகின்றனர். இந்நிலையில் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகளில் மது கடத்தலை தடுக்க மாவட்ட காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கரட்டுப்பட்டி சுற்றுப்புற பகுதியில் சிலர் சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல்துறையினர் ரோந்து சென்றபோது கரட்டுப்பட்டி செல்லும் வழியில் உள்ள புளியந்தோப்பில் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் பணம் வைத்து சூதாடி கொண்டிருந்தனர். அவர்களை பிடிக்க முயன்றபோது 4 பேர் தப்பிவிட்டனர். மீதமுள்ள 6 பேரை பிடித்து சீட்டு கட்டுகள், இருசக்கர வாகனம் மற்றும் 4500 ரூபாயை போலீசார் கைப்பற்றினர். திருவாரூர் மாவட்டம் துருத்துறைப்பூண்டி அருகே மரைக்கா கோரையாறு பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சோதனையில் ஈடுபட்ட போலீசார் மரைக்கா கோரையாறு ஆற்றங்கரை பகுதியில் 175 லிட்டர் சாராய ஊரல் இருந்ததை கண்டுபிடித்து அதை கீழே உற்றி அழித்தனர். இது தொடர்பாக ஜெகதீஷ் என்பவரை கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பெல் நிறுவனம் அருகே உள்ள பாப்பான் கண்மாயில் ஆணின் உடல் மிதப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் அந்த உடலை மீட்டு மருத்துவ ஆய்விற்காக அனுப்பி வைத்ததோடு வழக்கு பதிவு செய்து இறந்தவர் யார், எந்த ஊர் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம், செஞ்சி, திருக்கோவிலூர், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதையடுத்து கண்டாச்சிபுரம் அருகே கடையம் கிராமத்தில் ஒரு தென்னை மரத்தின் மீது இடி விழுந்ததில் திடீரென தென்னை மரம் தீப்பற்றி எரிந்தது. மழை பெய்த காரணத்தினால் தீயை அணைக்க முடியாத நிலையில் தென்னை மரம் முற்றிலுமாக எரிந்து சாம்பலானது.
விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய் நல்லூரைச் சேர்ந்த 8 வயது சிறுவன் ராம் கிருபாவுக்கு IPS அதிகாரி ஆக வேண்டும் என்பது லட்சியம். இந்நிலையில் சிறுவனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது பெற்றோர் போலீஸ் சீருடையை வாங்கி கொடுத்தனர். அதை அணிந்தபடி கடை வீதியில் உலா வந்த சிறுவன் ராம் கிருபா ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு சாலையில் முகக்கவசம் அணியாமல் சென்ற வாகன ஓட்டிகளை நிறுத்தி முகக்கவசம் அணிய வலியுறுத்தினார். மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் கூலி வேலை பார்க்கும் குடும்பத்தினர் தூய்மை பணியாளர்கள் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் வசிக்கும் 3450 குடும்பத்தினருக்கு ஹெரிட்டேஜ் பவுண்டேஷன் என்ற தனியார் தன்னார்வ அமைப்பு சார்பில் ஒரு வாரத்திற்கு தேவையான அரிசி, காய்கறி மற்றும் மளிகைப் பொருட்களை வழங்கியுள்ளனர். இவர்களின் முயற்சி மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் கொரோனா பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் ஊர்காவல் படையினருக்கு தனியார் தொண்டு நிறுவனத்தினர் அரிசி, மளிகைப் பொருட்கள், காய்கறிகள் அடங்கிய 9 நிவாரணப் பொருட்களை வழங்கினர். சென்னையை அடுத்த அம்பத்தூரில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு 1000 முன்களப் பணியாளர்களுக்கு திமுக சார்பில் கொரோனா தடுப்பு உபகரணங்கள் மற்றும் மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன. போச்சம்பள்ளி அடுத்த திருவயலூர் கிராமத்தில் போச்சம்பள்ளி சந்தூர் நெடுஞ்சாலையோர புளிய மரம் சாய்ந்து விநாயகர் கோவில் மீது விழுந்தது. இதில் கோவிலின் முன்பகுதி இடிந்து சேதமடைந்தது. பலத்த காற்றின் காரணமாக புளிய மரம் விழுந்தபோது கோயில் பகுதியில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே நாச்சியாபுரத்தில் வசிக்கும் ஏழை விவசாயிகளுக்கு அதே ஊரைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மையப்பன் செட்டியார் சுமார் 200 பேருக்கு 1000 ரூபாய் மதிப்பில் அரிசி, பருப்பு, மளிகை சாமான்கள் போன்றவற்றை நிவாரணமாக வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மங்கை மடம் கிராமத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயிகள் மணிகண்டன் மற்றும் இவரது நண்பர் தினேஷ்குமார் ஆகியோர் இணைந்து ஊரடங்கால் உணவின்றி தவிக்கும் ஆதரவற்றோருக்கு உணவு மற்றும் குடிநீர் பாட்டில்கள் வழங்கி வருகின்றனர். இயற்கை விவசாயிகள் செய்து வரும் இச்சேவை பொதுமக்களிடையே மிகுந்த பாராட்டை பெற்றுள்ளது. ராமநாதபுரத்தில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க மக்கள் முண்டியடித்ததால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட உணவு வழங்கல் துறை மற்றும் சுகாதாரத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் முன்களப் பணியாளர்களான காவலர்கள், தீயணைப்புத் துறையினர் உள்ளிட்டோருக்கு சுமை தூக்குவோர் நலச்சங்கத்தினர் மதிய உணவு வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த காட்டுப்பகுதியில் அமைந்துள்ள தமிழக அரசின் தொழு நோயாளிகள் மறுவாழ்வு இல்லத்தில் 50-க்கும் மேற்பட்ட தொழு நோயாளிகள் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கில் சமூக சேவகர் மணிமாறன் மதிய உணவு பொட்டலம் மற்றும் முகக்கவசம் அளித்து கொரோனா குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். கொரோனா நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் மருத்துவ கழிவுகள் முறையாகவும் பாதுகாப்பாகவும் கையாள வேண்டும் என தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வரும் நிலையில் கடலூரில் மருத்துவ கழிவுகளை கம்மியம்பேட்டை சுடுகாடு பகுதியில் கொட்டிய டிராக்டரை பறிமுதல் செய்தனர். மேலும் கழிவுகளை தீ வைத்து எரிக்க சொன்னது யார் என விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் நாளை முதல் ஊரடங்கில் தளர்வுகள் அமலாக உள்ளதால் மதுரை மாவட்டத்தில் காய்கறி, மளிகை, இறைச்சி கடைகளில் மக்கள் அதிக அளவில் கூட வாய்ப்புள்ளது. எனவே தளர்வுகளை மீறாமல் இருப்பதை உறுதி செய்ய 50 தனிக்குழு அமைக்கப்பட்டு கண்காணிப்பை தீவிரப்படுத்த உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் பால் உற்பத்தியாளர்களை முன்களப் பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்று ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் வட்டார பால் கொள்முதல் மைய பணியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அருகே புதுசம்பள்ளி நியாயவிலை கடையில் 100-க்கும் மேற்பட்டவர்கள் பொருட்கள் வாங்க குவிந்தனர். சமூக இடைவெளியின்றி கூடியதால் கொரோனா தொற்று பரவுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை தெற்கு மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் 20-க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து அன்னவாசல் திட்டம் என்ற பெயரில் சாலையோரங்களில் வசிக்கும் ஆதரவற்றவர்களுக்கு நாள்தோறும் உணவுகள், குடிநீர் ஆகியவற்றை வழங்கி வருகின்றனர்.
விழுப்புரம் மாவட்டத்தில் சுமார் 320 பயனாளிகளுக்கு 6,90,00,000 ரூபாய் நலத்திட்ட உதவிகள் அரசு சார்பில் வழங்கப்பட்டது. இதில் வீட்டுமனை பட்டாக்கள், முதியோர் ஓய்வூதிய திட்டம், சமூக நலத்துறை சார்பில் வழங்கக்கூடிய திட்டங்கள், வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் உள்ள பயனாளிகளுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வழங்கினார். விருதுநகர் அரசு தலைமை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு அருகே கவச உடை மற்றும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் நோய் தொற்று பரவுவதாக பல்வேறு புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் ஜேசிபி இயந்திரம் மூலம் மருத்துவ கழிவுகளை உடனடியாக அகற்றினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி எம்எல்ஏ அலுவலக வளாகத்தில் ஊரடங்கால் வறுமையில் இருக்கும் திருநங்கைகளுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆரணி எம்எல்ஏ சேவூர் எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சுமார் 50 திருநங்கைகளுக்கு தலா 10 கிலோ அரிசி, காய்கறிகள் அடங்கிய தொகுப்பு மற்றும் 500 ரூபாய் ஆகியவற்றை நிவாரணமாக வழங்கினார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள கொக்கா காடு பகுதியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். தொடர்ந்து செம்பாலா பகுதியில் தேயிலை தோட்ட பணியாளர்களுக்கான சிறப்பு தடுப்பூசி போடும் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு சென்ற அமைச்சர் தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்தார்.